Hello friends, welcome to Shakthii Academy. TNPSC la keta original component interest sum easy ah eppadi solve pannadun paakalam. Adhaavadhu kootu vaddila ketiruka sum easy ah eppadi solve pannadun paakalam. Orthar 50000 rupaya kadan vaangraaru bank la. Varshathukku 4% vaddi kudukanum. Idhu vandhu kootu vaddila, adhaavadhu compound interest la. Ippo rendu varshathukku kadasiyila paathina kootu vaddila avar evlo vaddi mothama kudupaarendradhu kelvi. Appo inga nama avaru கடனாக வாங்குகிற பணம் வந்து 50000 ரூபா. ஸோ அந்த பணத்தை எடுத்துக்கிறோம். எந்த ஒரு நம்பராக இருந்தாலும் 1% வேணும்னா ரைட் சைடில் இருந்து நீங்கள் 2 டெசிமல் தள்ளி புள்ளி வைங்க, அதுதான் 1%. அப்போது 50000த்துக்கு 1% அப்படின்னா 500 ரூபா கிடைக்கும். 4% வட்டி 1 வருஷத்துக்கு. அப்போ இன்ட்டு இந்த 500 × 4 போட்டால் 2000 ரூபா வரும். அப்போது மொதல் வருஷத்துக்கு வட்டி பணம் அப்படின்னு பார்க்கும்போது 2000 ரூபா வருது. இப்போது ரெண்டாவது வருஷத்துக்கும் பார்த்தீங்கன்னா அவர் வாங்கின இந்த 50000 ரூபாய்க்கு வட்டி பணம் ரெண்டாவது வருஷமும் 2000 ரூபா வந்துடும். என்னென்னா கூட்டு வட்டி அப்படின்றதுனால வட்டிக்கு வட்டி போடணும். அப்போ மொதல் வருஷத்தோட வட்டிக்கு வட்டி, அப்போ இந்த 2000 ரூபாய்க்கு வட்டி. அப்போ இந்த 2000 ரூபாய்க்கு 1% அப்படின்னா ரைட்லேருந்து 2 டெசிமல் தள்ளி புள்ளி வச்சா நமக்கு 20 அப்படின்ற நம்பர் கிடைக்கும். அப்போ 1% வந்து 20 ரூபா. இப்போ 4% தான் வட்டி. அப்போது இன்ட்டு 4 போட்டிங்கன்னா 80 ரூபா அப்படின்னு வந்துடும். அப்போது இந்த எல்லாத்தையும் நீங்கள் கூட்டிங்கன்னா அதுதான் வந்து கூட்டு வட்டியாக இருக்க முடியும். அப்போ இந்த 2000 + 2000 + 80 கூட்டி பாருங்கள், 4080 வரும். அப்போ இதுக்கான ஆன்சர் 4080 சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம்.